புதிய நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பது தொடர்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் டெல்டா பகுதிகளில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பது குறித்து சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் TRP ராஜா பேசுகையில், கடந்த 29 தேதி மத்திய அரசு 3 நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்க டெண்டர் கோரியுள்ளதாகவும், மாநில அரசிடம் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கப்படவில்லை என்றும், மக்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கான முக்கிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை பார்க்கப்படுவதாகவும், நிலக்கரி சுரங்கங்கள் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல எனவும், இதுகுறித்து ஏற்கனவே பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மக்களுக்கு நம்பிக்கையான வாக்குறுதியை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ், காவிரி டெல்டா பகுதியில் தொடர்ந்து விவசாயிகள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மத்திய அரசு நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆணையம் நிலக்கரி எடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள கடந்த 29 தேதி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்றும், இதற்கான டெண்டரும் கோரப்பட்டுள்ளதாகவும், இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், டெண்டர் கோரப்பட்ட நடைமுறையானது கடந்த ஓராண்டாக நடைமுறையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில், இதை ஏன் அரசின் கவனத்திற்கு வரவில்லை என்பது வேடிக்கையாக உள்ளதாகவும், திமுக அரசு மத்திய அரசிற்கு அழுத்த பல சூழ்நிலைகளில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் எனவும், மத்திய அரசின் டெண்டரை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு கடுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக பேசிய செல்வ பெருந்தகையை பொறுத்தவரையில், தமிழ்நாடு அரசை கலந்தாலோசிக்காமல் மத்திய அரசு இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் எனவும், 28 லட்சம் ஏக்கரை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமையப்பட்டிருப்பதாகவும், முதலமைச்சரின் கடிதத்திற்கு மதிப்பளித்து உடனடியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ச்சியாக பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில், சட்டப்பேரவையில் டெண்டருக்கு, அதாவது மத்திய அரசின் டெண்டருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் அந்த பதாகைகளை ஏந்தினர். இருந்த போதிலும் சபாநாயகர் அது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என அவர்களை கேட்டுக்கொண்டதை அடுத்து, அந்த பதாகைகள் என்பது அவர்கள் மீண்டும் அதை எழுப்பாமல் கீழே வைத்துவிட்டனர். தொடர்ச்சியாக GK மணியும் இதுகுறித்து, தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எனவும், காவிரி பாசன பகுதியில் தான் டெல்டா என கூறுவதாகவும், நிலக்கரி நிறுவனம் தொடர்ந்து பாதிப்பை உண்டாக்கி வருகிறது எனவும், இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தாமல் உடனடியாக தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் தான் டெல்டா பகுதிகளில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்க மத்திய அரசு டெண்டர் கோரியிருக்கக்கூடிய நிலையில், இதுகுறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் என்பது தற்போது சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் பேசி வருகிறார்கள். இறுதியாக அமைச்சர், அதாவது தொழில்துறை அமைச்சர் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் இதற்கு விரிவான பதிலுரை அளிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.